வெல்கம் டு டியர் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், த்ரீ டொமைன். ஆல்ரெடி ஐ டோல்டு யூ த த்ரீ டொமைன் ஆஸ் ப்ரப்போஸ்டு பை கார்ல் ஹூஸ். கார்ல் அண்ட் ஹூஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க்கர் அண்ட் டால். திஸ் கிளாசிஃபை டிஃபரன்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் 60 இயர்ஸ் ஸ்வீட்பர்க் ஆஃப் ரிபோசோமல் ஆர்என்ஏ அண்ட் ஜீன். So they are higher than half kingdom among their vayirgan. Already you know that 5 kingdom: Monera, Protista, Fungi, Plantae, Animalia. Monera, Protista, Fungi, Plantae, Animalia. So among 5 kingdom, they evolved from 3 demons. The first one, how they evolved from the, based on the character of RNA and types. ஆர்சியா, பாக்டீரியா, யூகேரியா. வாட் இஸ் மீன் பை ஆர்சியா? தீஸ் ஆஃப் டொமைன் இன்க்ளூட் மோர் ஓவர் சிங்கிள் செல்ட் ஆர்கனிசம் யூனிசெல்லுலர் ஆஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ப்ரோகாரியோடிக் மோர் ஓவர் இன்க்ளூடிங் திஸ் வே அண்ட் தீஸ் ஆர்கனிசம் தேர் லிவ் இன் ஏ ஹை எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் லைக் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரீமோஃபிலஸ். லிவ் இன் ஏ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆர்கனிசம், அதாவது ஒரு உயிரினம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்லக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் சலினிட்டி ஆர் டெம்பரேச்சர் ஆர் மீத்தேன், இந்த மாதிரி ரொம்ப உப்பு தண்ணியில் வாழ்கிறது, ரொம்ப டெம்பரேச்சர் உள்ள பகுதியாக 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே கூட பாக்டீரியங்கள் வாழுது, அதான் ஆர்சி பாக்டீரியாம் அப்படிங்கிறோம். ஹைலி ஆன் ஆர்கனிசம் லிவ் இன் எக்ஸ்ட்ரீம்லி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ரமோஃபிலஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கனோஃப், ஈவன் ஹாட் ஸ்ப்ரிங், போலார் கேவ்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் த ஆஃப் என்விரான்மெண்டல் கண்டிஷன், திஸ் இஸ் கால்டு எக்ஸ்ட்ரோமோபிலஸ். அண்ட் மெத்தனோஜன், சி த வாட் ஈம் இன் மெத்தனோஜன் அண்ட் தீஸ் ஆர்கனிசம் தர் லிவ் இன் அண்ட் ப்ரொடியூஸ்டு மீத்தேன், அந்த மாதிரி வளரக்கூடியது மீத்தேன் கொடுக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. அண்ட் ஹாலோஃபிலஸ் தீஸ் ஆர்கனிசம் ஆஸ் லிவ் இன் ஹை சால்ட்டி என்விரான்மெண்ட். ஹாலோ மீன்ஸ் ஹாலோ ஃபில்ஸ் அப்படின்னா ஹாலோனா சால்ட்டுன்னு அர்த்தம், உப்பு தண்ணியில் வாழ்கிறது. அண்ட் ஆர்கனிசம் தென் ஃபைனலி தெர்மோ அசிட்டோஃபிலஸ் தீஸ் ஆர்கனிசம் ஆஸ் லிவ் இன் எ த்ரஸ் இன் ஆஃப் அசிட்டிக் இன் என்விரான்மெண்ட் ஹை டெம்பரேச்சர், அதாவது அசிட்டிக் இல்லை அசிடிட்டி இருக்கக்கூடிய பகுதியிலையும் நல்ல வெப்பமான பகுதியிலையும் வாழக்கூடியது. இது எல்லாமே ஆர்சியோ பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு பிடிக்கிறார். த நெக்ஸ்ட் ஒன்னு பாக்டீரியா. சி ஆல்ரெடி இன்னொரு பாக்டீரியா இட் இஸ் ஆல்சோ ப்ரோகாரியோடிக், இது ப்ரோகாரியோடிக்னு சொல்கிறோம். த டு நாட் ஹாவ் எ டெஃபினட் நியூக்ளியஸ் பிகாஸ் இட் இஸ் பிலாங்ஸ் டு ப்ரோகாரியோடிக் ஆர்கனிசம், நாட் வெல் எண்ணுலவுடைய நியூக்ளியர் மெம்பரேன் ஆல்சோ. ஸோ தென் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோசஸிங் ஆன் 70 ஸ்வெட்பர்க் யூனிட், ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு ப்ரோகாரியோடிக். மோர் ஓவர் த பாக்டீரியா தெர் ஆர் கிளாசிஃபைட் பெனிஃபிஷியல் அண்டு ஹார்ம்ஃபுல் லைக் பேத்தோஜெனிக். இப்போ பாக்டீரியா வந்து பெரும்பாலும் ப்ரோகாரியோடிக்குன்னு சொல்கிறோம். பெனிஃபிஷியல் பாக்டீரியங்கும் போது நன்மை செய்கிற பாக்டீரியாவும், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியங்களை பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் நம்ம பிரிக்கிறோம். அதுபோக போட்டோசிந்தடிக் பாக்டீரியா இருக்குது, ஹீமோசிந்தடிக் பாக்டீரியா இருக்குது. ஸோ அதே மாதிரி சம் ஆஃப் த லிவ் இன் அவர் பாடி லைக் கேம்புலா ஃபைட்டர், இந்த மாதிரி சில நிறைய விதமான பாக்டீரியங்கள் இருக்குது, அது எல்லாமே இதில் வந்துடுது. தென் யூகேரியா. ஸோ யூ மீன் ட்ரூ, கேரியோ மீன் நியூக்ளியஸ், ட்ரூ நியூக்ளியஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். யூகேரியாட்ஸ், ஆல் த யூகேரியாட், வி ஆர் பிலாங்ஸ் டு யூகேரியாட்டிக் பிகாஸ் வி ஆர் மெம்பரைன் ஃபவுண்டட் ஆல் த ஆர்கனல்ஸ் அண்டு வெல் டெவலப்டு நியூக்ளியர் மெம்பரைன் அண்ட் நியூக்ளியோலஸ் ஆல்சோ ப்ரெஷண்ட். ஜென்ரலி அவர் ரிபோசோம் இஸ் கால்டு 80S ஸ்வெட்பர்க் ரிபோசோம் சொல்லுவோம். ஸோ மோரோ டைப்பிக்கலி இஸ் சீன் ஆன் குளோரோபிளாஸ் மைட்டோகாண்ட்ரியா ஆல் தர் இஸ் ஆர்கனல் வெல் டெவலப்ட் ஆர்கனல் சீன். தென் இட் இன்க்ளூடிங் அஸ் ஏ ப்ரோட்டிஸ்டா, பிளான்டே, ஃபங்கி அண்ட் அனிமலியா. ஸோ இப்போ இதை எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி 3 டொமைனாக பிரிக்கிறார் அவர் மொத்தமாக.
So three domains of life. One is called Archaeobacteria, then bacteria and eukarya. Already you know them. Traditionally, we are classified the five kingdom classification. Go for a first five kingdom classification. Or which Whittaker, Robert Harding Whittaker, like Monera, Protista, Fungi, Plantae, Animalia. Then six kingdom classification, like already you told the six kingdom, Cavalier, Smith, classified bacteria, Archaeobacteria, Protista, Fungi, Plantae, and Animalia. Then later, seven kingdom classification, recur you at all. There are classified bacteria, Archaeobacteria, Protozoa, Chromostea, Fungi, and Plantae, and Animalia. So all their aspect are classified. இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, ஆஞ்சியோஸ்பர்ம் பயாலஜி கிளாசிஃபிகேஷன் சொல்லக்கூடியது ஏபிஜி பிளான்ட்டில் இருக்குது. அதை பற்றி பிளான்ட் நடத்தும் போது சொல்கிறேன் நான் பாட்டனியில். இந்த சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமியை பற்றி இன்னொரு யூனிட் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய லெவலில். அந்த யூனிட்டில் நான் டீட்டெயிலாக பற்றி பார்ப்போம். தென் கிங்டம் ஆஃப் ஃபைவ் கிங்டம், லைக் ஆல்ரெடி யூ நோ தட் இன் பாட்டனியா இஸ் கிவன். பாட்டனியில் இந்த யூனிட் கொடுத்துருக்கு டீட்டெயிலாக. செல் டைப்பு, ப்ரோகாரியோட் வச்சு யூகாரியோட்டிக்கான கண்டுபிடிக்கிறது, செல் வாலில் இருக்கிறது செல் வாலிக் சப்ஸ்டன்ஸ் வச்சு பிரிக்கலாம், பாடி ஆர்கனிசம் மினிசெல்லுலரா மல்டி செல்லுலரான்னு தெரியும், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ராஃபா ஹெட்ரோட்ராஃபா அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சு தான் அந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர்வெச் டேக்கருடைய கிளாசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படித்தோம்.